அப்பமே போய் மரிதாஸ் வந்து கறி வாங்கிட்டு வந்துட்டான். அந்த கறியைதான் இன்னைக்கு வந்து குழம்பு வைக்க போறோம். அதுவும் எல்லாரும் வைக்கிற மாதிரி குழம்பு கிடையாது. கண்டிப்பா நான் எப்பயும் குழம்பு வச்சுட்டு போகல, அந்த மாடல்லாம் கிடையாது. எப்பயுமே தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிதான் சிக்கன் மட்டன் எல்லாருமே குழம்பு வைப்பாங்க. எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதே மாதிரி மீனவர் வீட்டு கறி குழம்பு. நாங்க ஒரு மெத்தட்ல வந்து குழம்பு வைப்போம், ஆனா அந்த மெத்தட்ல நான் வச்சது கிடையாது. எங்க அத்தை வச்சிருக்காங்க, எங்க மாமியார் அவங்க வச்சிருக்காங்க. எங்க அம்மா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மாவுமே அப்படிதான் அப்பா குழம்பு, அதுக்கப்புறமா அந்த குழம்பு வந்து வதக்கி வைக்கிறதுக்கு மாறிட்டாங்க. ஆனா அப்ப உள்ள குழம்பு தான் இப்போ உங்களுக்கு நான் வச்சு காட்ட போறேன். எங்க ஊர் சைடு, ஊர் சைடுன்னு சொல்றதை விட எங்க மீனவர்கள் எப்படி கறி குழம்பு நாங்க வைப்போம்னு சொல்லிட்டு நீங்க இந்த வீடியோல பாக்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொழுப்பு அங்கங்க இருக்குமா? கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கழுவிக்கலாம். எனக்கு ஒரு டவுட் சுமி, சுமி சொல்லுவோம். மீனுக்கு உப்பு போடுற, கறிக்கு மஞ்சப்பொடி போடுற, என்ன காரணம்? மீன் உப்பு போட்டு உடச்சினாதான் அந்த மாங்கு மாதிரிலாம் இருந்தால் வந்துடும். கறிக்கு மஞ்சப்பொடி போடுறது வந்து கறியில் ஒரு டக் ஸ்மெல் மாதிரி இருக்கு, ரத்த வாடை, அது போடுறதுக்காக கறியில் மஞ்சள் போடு. மூச்சை பிச்சக்கான மாதிரி பத்த வச்சது என்னமோ அடுப்பத்தான், என்னமோ ராக்கெட் விட்ட விண்கலத்துக்கு ராக்கெட் விட்ட மாதிரி பெரிய பிக்கு பண்ணிக்கிறாங்க. குழம்பு ரெடி பண்ண போறோம். இந்த சட்டில தேவையான கறி எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். பாதி வந்து கால்வாசி வந்து உப்பு கறி போட போறோம். ஏன்னா உப்பு கறி இல்லைன்னா நிறைய பேருக்கு தொண்டைகள் இறங்காது. ஏன்னா அப்ப தேங்க கொஞ்சம் ஆட்டினா போதும்ல சுமி. திருவங்கத்தை கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு, தண்ணி ஊத்தி அப்படியே கிண்டி விட்டு அவ்வளவா. இதை இப்பயே தூக்கி அடுப்பில் வச்சுருவோம். இந்த உருளைக்கிழங்கு கறி கொஞ்சம் லைட்டாக அவிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை உள்ள தட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதிலே போட்டு தரலாம். இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். மசாலா தேங்காய் எல்லாமே அதுக்கப்புறம் தான் சேர்ப்போம். இப்படி குழம்பு டிஃப்ரெண்டாக இருக்கோம்மா. இப்போ வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த தேங்காய் கூட என்னென்ன சேர்க்க போகிறோம்னா, இது வந்து குழம்பு மசாலா பொடி, இது வந்து இது கறி குழம்பு மசாலா பொடி, இது வந்து மீன் குழம்பு மசாலா பொடி. ரெண்டையும் சேர்த்தா நல்லா மீன் குழம்பு மசாலா பொடியா? ஆமா, இதான் மீனவர்கள் வைக்கிற குழம்பா? ஆமா, இது வந்து டேஸ்ட் அதிகமா இருக்கு. இது ரெண்டையுமே சேர்த்தா இது எல்லாத்தையும் அப்படியே தேங்காயோடய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வந்து நல்லா மசாலா தேங்காய் வந்து மசாலையை சேர்த்து இந்த மசாலா வந்து நல்லா ரெடி பண்ணிட்டோம். இதுதான் அடுத்து குழம்புல ஊற்றுக்குறோம். குழம்பு கிடையாது, கறி தான் அவிய போட்டிருக்கேன். இதுதான் குழம்பே.
மசாலா எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். குழம்புல கோழி கொதிக்குது. கோழி குழம்பு தான் நம்ம எண்ணெயே ஊத்துல பாத்தீங்களா, நான் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. அது கோழியில உள்ள கொட்டு கூட நம்ம ஊத்துல. அதுக்கப்புறம் குழம்பு வந்து ரெடியா இருச்சு, நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். ஆமா, எண்ணெய் ஊத்தாம என்ன நடக்குது? சூப்பர்லா, சூப்பர்ல. இப்பயும் தாளிக்க போற? வெங்காயம் போட்டு தாளிக்கணும், குழம்பு தாளிக்கணும். அதுக்கப்புறம் வந்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இதெல்லாம் தான் போட்டு நம்ம தாளிக்க போறோம். இன்னும் சூடாயிருச்சு, கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். இன்னும் அதிகமே உருக்கம் ஒதுங்குது வெங்காயம் போடுறது. கண்டியா வெங்காயம் போடுறது மழை வந்துட்டு வேமா தூர மாதிரி துணியில எடுங்க. வேமா போக வந்துட்டு சொல்றேன், மருமா வராதா? காத்துதானே அடிக்கு, மழை வரலன்னு சொன்னேன். இப்ப வந்துட்டு வரும் மழை. உன் மேல துளி விழுறது தெரியல இல்லையா? நான் எச்சியா திப்பி விடுறேன் மேல. தெரியுது மழை வந்துட்டு. தேவமே ஒரு கறியை மட்டும் வரட்டி வரட்டிக்கிற ஒரு 10 நிமிஷம். யார்கிட்ட சொல்ற? மேகத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். மேகத்துட்டு பேசுவேன், செவத்துல பேசுவேன். பூமாதேவி மாதிரி. அது வானதேவி? அது வானாதேவியா? இப்ப வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி போடுற? ஆமா, கொத்தமல்லி போடாமையா? எல்லாரும் கேட்பீங்க, என்னடா பட்டை பிரியாணியில எதுவுமே போடாம இருக்காளேன்னு சொல்லிட்டு. அது எதுவுமே போடாமதான் எங்க அத்தை குழம்பு வச்சாங்க. ஒரு டைம் நானே பாத்துருக்கேன், இது கறி குழம்பா இருந்த மீன் குழம்பு தான் அப்படின்னு. அதான் நம்ம சொன்னா, ஏதா தெரியுமா, அது சொன்ன மாதிரிதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம் அப்படின்னு போயிட்டாங்க. மொக்க வாங்கிட்டேன், ஆனா அது சூப்பரா இருந்துச்சு அந்த குழம்பு. லாஸ்ட் நாங்க சாப்பிடும் போது இந்த பட்டை கறி இந்த பிரியாணியில இதோட வாசம் பிடிக்காதவங்கன்னா இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா சூப்பரான எங்க வீட்டு கறி குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. மீனவர் வீட்டு கறி குழம்பு, மீனவர் அதான் நம்ம நம்ம வீடு. உப்புக்கறிக்கு அதுக்கப்புறம் கடுகு. மாமர் இப்ப மாமட்ட வச்சு போடு. இந்த கருவேப்பிலை அதுக்கப்புறம் கறி. நீ அடுப்புல உட்காந்தீங்க, விடிய விடிய அடுப்புல உட்காந்துருவா. உப்புக்கறி வந்து பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்களா, செக்க செவேல்னு எந்த பொடியுமே சேர்க்கல, ஒன்லி வத்தல். கறி குழம்பு ரெடியா? நம்ம கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
வந்து நம்ம மீனவர்கள் வீட்டு சைடு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? வச்சு சாப்பிட்டுருக்கேன். மாமி இந்த குழம்பு தான் அப்பா அடிக்கடி அங்க பார்த்து சொல்லுங்க. எங்க மாமி கறி கறி எடுத்துட்டாவே இது இப்படிதான் குழம்பு வைப்பாங்க. ஆமா, இந்த ஸ்டைல தான் குழம்பு வைப்பாங்க. நானும் கேட்டிருக்கேன் தான், மீன் குழம்பு வைக்கிறீத்தா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம் வீடியோக்காக. நிறைய வித்தியாசமும் இருக்கும், அதுமாரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் அத்தாச்சு குழம்பு. பார்க்கலாம் மீன் குழம்பு கூட்டின மாதிரி இருக்கும், ஆனால் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு டேஸ்ட்ல எந்த குறையும் இருக்காது. அதனால சரி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நிறைய பேர் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் வச்சேன். எங்கள் ஊர் எங்கள் மீனவர்களுக்கு சேர்ந்து குழம்பு சிக்கன் எடுத்தா இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. மக்கள் மரிதாஸ் மட்டும் இருந்தாலும் இங்கே அழுதுருவான். எத்தாச்சு என்னை விட்டுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு அவ்வளோ டேஸ்ட். இது வந்து எங்க ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து நம்ம சாப்பிட போறோம். சாப்பிடும்போது முடிஞ்சதெல்லாம் நம்புறாமையா? குழம்பு சூப்பராக இருக்கு. சிக்கன் எடுத்தால் நீங்களும் இதை மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரியாக ஸ்டைலாக வச்சு சாப்பிடுங்க. குழம்பு சூப்பராக இருக்கு. நீங்களும் சிக்கன் எடுத்தால் இதை மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இது எங்கள் ஊர் ஸ்டைலு, ஸ்டைல் குழம்பு. எங்கள் ஊர் ஸ்டைலுங்கிறத விட மீனவர்கள் நல்லா பாரம்பரிய முன்னே காலத்துல இருந்து அவங்கெல்லாம் அப்பெல்லாம் இப்படிதான் வச்சிருந்துருக்காங்க. அந்த மாதிரி வதக்கெல்லாம் வைக்க மாட்டாங்களா? அம்மாச்சி அப்படிதான் வைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், அம்மா கொஞ்ச நாளாக அப்படி வச்சாங்க. அதுக்கு நாங்க வளர்ந்ததுக்கப்போ எங்க அம்மா அம்மே இப்போ உள்ள இதுக்கு மாறிட்டாங்க. அப்பெல்லாம் மறந்துட்டாங்க. சூப்பராக இருக்கு குழம்பு. என்ன வதக்கிக்கிற குழம்புக்கு இதுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. சொல்லப்போனா அதுல நிறைய எண்ணெய் சேர்ப்பாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அதை விட இந்த குழம்பு சும்மா சூப்பராகவும் இருக்கு. இந்த குழம்பு டேஸ்ட்ல ஒன்றும் குறையலப்பானா. ஆனால் அந்த வேலை ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு. வெளியில் பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேலை ரொம்ப கஷ்டம் இல்லை. அவன் அட்ல எல்லாத்தையும் வெட்டி இதிலே போட்டு அப்படியே அவிச்சு மசாலா கரைச்சி ஊற்றியாச்சு. வேலை வந்து ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. மீன் குழம்பு வச்ச மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கு. எனக்காக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு வேற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அந்தோணி அலைப்பறை பண்ணுங்க. அந்தோணி அலைப்பறை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய். டாடா.